السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைக்கு பேசிக் அரபிக் கிராமர்ல அரபிக் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய இரண்டு யுனிக்னஸ் விஷயங்களை நம்ம பார்ப்போம். இது அரபிக் லாங்குவேஜ்லேயே மட்டும் இருக்கக்கூடிய இரண்டு யுனிக்னஸ் ஆன விஷயங்களை இன்றை பார்ப்போம். இப்போ நவுன் இருக்குது, ஆங்கிலத்திலேயோ தமிழ்லேயோ நவுன் இருக்குது. அது கவுண்ட் எண்ணிக்கை அடிப்படையில் அந்த பெயர் சொல்லோ அந்த நவுனோ எப்படி பிரியும் அப்படின்னா சிங்குலர் புளூரல் ரெண்டாக பிரிப்பாங்க. தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எப்படி பிரிப்பாங்க? சிங்குலர் புளூரல், ஒருமை பன்மை. ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒருமையாக இருக்கலாம் அல்லது பன்மையாக இருக்கலாம். சிங்குலர் புக், ஒரு புத்தகம். ரெண்டு புத்தகமோ மூணு புத்தகமோ இருந்தா என்ன சொல்லுவாங்க? புளூரல் புக்ஸ், புத்தகங்கள். தமிழ்ல பன்மை. ஆக தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எண்ணிக்கை அடிப்படையில் பேஸ்ட் ஆன் த கவுண்ட் அந்த வார்த்தை எப்படி பிரியும் அப்படின்னா சிங்குலர் புளூரல், ஒருமை பன்மை. ஆனா அரபிக்க பொறுத்த அளவுல அது மூன்று வகையாக பிரியும். ஒரு நவுன், ஒரு வார்த்தை, அதை கவுண்ட் அடிப்படையில் எண்ணிக்கை, எத்தனை எண்ணிக்கை இருக்கின்றது என்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மூன்று வகையாக பிரியும். எப்படி? சிங்குலர், டுயல், புளூரல். சிங்குலர், டுயல், புளூரல். ஒரு புத்தகம் இருந்துச்சுன்னா சிங்குலர் கிதாபுன், கிதாபுன். இரண்டு புத்தகங்கள் இருந்தா தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இதை என்ன செய்வாங்கன்னா புக்ஸ் என்று புளூரலாகத்தான் உபயோகிப்பார்கள். ஆனால் அரபிக்ல டுயல்க்கு என்று தனி சின்டாக்ஸ் இருக்கின்றது. கிதாபானி, கிதாபுன் சிங்குலர், முஃப்ரத். அரபியில் என்ன சொல்லுவாங்க சிங்குலருக்கு? முஃப்ரதுன். இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல போட்டிருக்க பாருங்க, அதை மட்டும் பாருங்க. முஃப்ரதுன் சிங்குலர். தஸ்னியா முசன்னா, தஸ்னியத்துன் முசன்னா என்றால் டுயல். ஜம்உன் புளூரல். அரபிக்ல முஃப்ரத், தஸ்னியா, ஜம்உ, சிங்குலர், டுயல், புளூரல். மற்ற லாங்குவேஜ்ல சிங்குலர் புளூரல் மட்டும்தான். அரபிக்கினுடைய யூனிக்னஸ்ல ஒண்ணு தஸ்னியா, டுயல். கிதாபுன் என்றால் ஒரு புத்தகம், கிதாபானி என்றால் இரண்டு புத்தகங்கள். தமிழ்லேயோ ஆங்கிலத்திலேயோ இரண்டு புத்தகங்களுக்கு தனி வார்த்தை கிடையாது. பல புத்தகங்களுக்கு அரபியில குத்துபு, ஜம்மு, முஃப்ரதுன், தஸ்னியா, ஜம்உன். கவுண்ட் அடிப்படையில் பேஸ்ட் ஆன் த கவுண்ட் இஸ்மு வந்து மூன்றாக பிரியும். முஃப்ரத், தஸ்னியா, ஜம்உ, சிங்குலர், டுயல், ஜம்உ, புளூரல். ஆக தஸ்னியா என்பது, டுயல் என்பது அரபிக் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய யூனிக்னஸ். இந்த தஸ்னியாவை போலவே இன்னொரு யூனிக்னஸும் அரபிக்ல இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொதுவா ஜெண்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? மாஸ்குலைன், ஃபெமினைன், ஆண்பால், பெண்பால். லிவிங் திங்ஸ்க்கு மட்டும்தான்
நாம ஆங்கிலத்திலையும் இருக்கலாம், தமிழ்லையும். லிவிங் திங்ஸ்க்கு மட்டும்தான் நாம என்ன செய்வோம், ஹி ஷி என்று யூஸ் பண்ணுவோம் ஜெண்டர் வச்சு. நான் லிவிங் திங்ஸ்க்கு, உயிரில்லாத பொருட்களுக்கு அது திஸ் தட் என்று தனியா பிரிச்சிடும். ஆனா அரபிக்கினுடைய யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, லிவிங் திங்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நான் லிவிங் திங்ஸ் ஆன நவுன்ஸ்க்கும் ஜெண்டர் இருக்குது. உதாரணமாக மேன் மாஸ்குலைன், கேர்ள் ஃபெமினைன், மனிதன் ஆண்பால், மனுஷி பெண்பால், மேஜை. தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ இதற்கு ஆண்பால் பெண்பால் என்பது கிடையாது. கட்டில் பெட், பெட்டு வந்து ஹீஸ் அ பெட் அப்படின்னு சொல்லுவாங்களா, கிடையாது. நாம லிவிங் திங்ஸ்க்கு மட்டும்தான் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் ஜெண்டர் வச்சு யூஸ் பண்ணுவோம். நான் லிவிங் திங்ஸ்க்கு ஜெண்டர் ஆங்கிலத்திலும் தமிழும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா அரபிக்கை பொறுத்தளவுல எல்லா நவுன்ஸுக்குமே ஜெண்டர் இருக்கின்றது. The grammatical gender of nouns is one of two. A noun may be masculine or it may be feminine. And there is no neutral option in Arabic. Ella nouns may either masculine a irukum illa feminine a irukum. எப்படி? இப்போ ஃபாத்திமான்னு சொல்றோம், இப்போ ஃபாத்திமான்னு என்ன, பெண், ஃபெமினைன் சொல்லிடலாம். அப்துல்லா மாஸ்குலைன் தெரிஞ்சிருது. டாக் ஆண்பாலா பெண்பாலா சொல்லலாம். ஸோ லிவிங் திங்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஜெண்டரு இதே போன்று அரபிக்ல நான் லிவிங் திங்ஸ்க்கும் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? லிவிங் திங்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், மாஸ்குலைன் எது ஃபெமினைன் எது அது நமக்கு டவுட் இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் லிவிங் திங்ஸுக்கு இப்போ நம்ம ஒரு 10 வார்த்தை ஆரம்பத்தில் பார்த்தோம். என்ன வார்த்தை எல்லாம் பார்த்தோம்? ஹாதான் பைத்துன் பார்த்தோம், ஹவுஸ். இது எப்படி மாஸ்குலைனா ஃபெமினைனா கண்டுபிடிக்கிறது? மஸ்ஜிதுன், பாபுன், கிதாபுன், பலமுன், மிஃப்தாஹுன், மக்தபுன், சரீருன், குர்சியுன். அரபிக்ல இதுக்கும் ஜெண்டர் இருக்குது. நம்ம தமிழ் படி ஆங்கிலத்தின்படி நம்ம பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் ஜெண்டர் கிடையாது. ஆனா அரபியை பொறுத்த அளவுல இதற்கும் ஜெண்டர் ஜெண்டர் இருக்கின்றது. அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, By default, a noun is masculine. ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு noun எடுத்துக்கிட்டீங்கன்னா, by default, அதுக்கு masculine தான் யூஸ் பண்ணும். இது ஏன் feminine அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அதற்கு either one of four signs அந்த வார்த்தையில வரணும். இது எதுக்கு அப்படின்னா, நான் லிவிங் திங்ஸ்க்கு. லிவிங் திங்ஸ்க்கு நாம கண்டுபிடிச்சிடலாம் ஜெண்டர், அது டவுட் இல்லை. உயிர் உள்ளவற்றிற்கு
நாம எது ஆண்பால் எது பெண்பால் என்பதை நாம அறிந்து கொள்ளலாம். நான் லிவிங் திங்ஸ் பொறுத்தளவுல அரபிக்ல எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி அறிந்து கொள்வது இந்த வார்த்தை ஆண்பாலா பெண்பாலா, இது மாஸ்குலைனா ஃபெமினைனா, எப்படி அறிந்து கொள்வது என்றால், பை டிஃபால்ட் வித்தவுட் எனி எவிடன்ஸ் அ நவுன் இஸ் மாஸ்குலைன். எந்த ஒரு அத்தாட்சியும் ஆதாரமும் தேவையில்லை ஒரு வார்த்தை ஆண்பாலாக இருப்பதற்கு. அதே நேரத்தில் இந்த வார்த்தை பெண்பால் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு நான்கு சயின்ஸில் நான்குல ஒரு விஷயம் வந்தாதான் அதை மாஸ்குலைன் ஃபெமினைன் என்று பெண்பால் என்று சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, The four signs of femininity with some examples. A noun is masculine by default. It must have one of four signs in order for it to be considered feminine. ஒரு வார்த்தை ஒரு word feminine ஆகணும் அப்படின்னா நான்கு விஷயத்துல ஒரு விஷயம் வந்தால்தான் அந்த வார்த்தையை நாம் பெண்பால் என்று சொல்லுவோம். இந்த நான்கு சைன்ல எதுவுமே வரல அப்படின்னா பை டிஃபால்ட் யதார்த்தமாக அந்த வார்த்தை ஆண்பாலாக அரபியில் எடுத்துக்கொள்ளப்படும். முதல் சயின்ஸ் என்னன்னா, முதல் விஷயம் அரவுண்ட் தா அட் த எண்ட் ஆஃப் த நவுன். அந்த வார்த்தையினுடைய கடைசி இந்த குண்டுத்தா வந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தை பெண்பால் ஃபெமினைன் என்று நாம ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். உதாரணமா பாருங்க, பைசைக்கிள். தமிழ்ல ஆங்கிலத்துல பைசைக்கிளுக்கு ஜெண்டர் கிடையாது. அரபிக்ல பைசைக்கிள் என்பது ஃபெமினைன் பெண்பால். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தையினுடைய அந்த வேர்டினுடைய லாஸ்ட் லெட்டரை போய் பார்த்தோம் அப்படின்னா நான்கு விஷயத்துல ஏதாவது ஒன்று இருக்கணும். அந்த லாஸ்ட் லெட்டரு குண்டுத்தா இருந்தால் அந்த வார்த்தை பெண்பாலாக ஃபெமினைனாக எடுத்துக்கொள்ளப்படும். த ராஜதுன் பைசைக்கிளுக்கு அரபியில் என்னது, த ராஜதுன் த ராஜதுன். தர்ராஜதுன் பைசைக்கிள். அப்போ இந்த தர்ராஜதுன்ல கடைசியா குண்டுத்தா வந்திருக்கு, ரவுண்டுத்தா. அந்த தா ஜாயின் பண்ணி எழுதியிருந்தா அதை என்ன செய்வாங்கன்னா தாவுல் மர்பூத்தா. இந்த குண்டுத்தா ரெண்டு வகையா இருக்கும், தாவுல் முதவனா தனியா வந்துருச்சு அப்படின்னா இஃப் இட் இஸ் ரிட்டன் லைக் திஸ் It is called Ta'ul Mudavvana. Ta'ul Mudavvana. If it is written like this, it is called Ta'ul Marbuta. Marbuta. Ta'ul Marbuta. Darwajatun. Inge Ta'ul Marbuta vandhuk. The Gunduta vandhuchina, inda vartai feminine, penbal, enbadai naam arindukolla vendum. கராஹத்துன் டிஸ்லைக். டிஸ்லைக் ஆண்பாலா பெண்பாலா, குண்டுத்தா வந்திருக்குது, தாவுல் மர்பூத்தா வந்திருக்கின்றது. ஸோ இந்த வார்த்தை பெண்பால். ராதியத்துன், இது இந்த வார்த்தை ஆண்பாலா பெண்பாலா, மாஸ்குலைனா ஃபெமினைனா அப்படின்னா குண்டுத்தா வந்திருக்குது, தாவுல் மர்பூத்வா. ஃபாத்திமத்துன், ஃபாத்திமா என்பது ஒரு பெண்பாலாக இருந்தாலும் இந்த வார்த்தை என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது ஃபாத்திமா ஒரு பெண்ணினுடைய நேமா இருக்கிறதுனால அதை பை டிஃபால்ட் வந்து என்ன செஞ்சிடலாம், பெண்பால் என்று யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தை ஆண்பாலா பெண்பாலா என்று பார்க்கணும் அப்படின்னா அந்த குண்டுத்தா இருக்கிறதுனால இது ஃபாத்திமா. ஆக எந்த வேர்டு
கடைசியில அந்த ரவுண்ட் தாவை கொண்டு முடிகின்றதோ அந்த வேர்டு அந்த வார்த்தை அரபிக்ல ஃபெமினைனா பெண்பாலாக கருதப்படும், ஃபெமினைனா கன்சிடர் பண்ணப்படும். இது ஒரு சைன். இரண்டாவது சைன் என்ன? அலிஃபுல் மக்சூரா. அலிஃபுல் மக்சூரா. அலிஃபுல் மக்சூரானா இந்த அருக்கு பாருங்க, உல்யா ஹையஸ்ட். அரபிக்ல ஏதாவது வார்த்தை இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா அலிஃபுல் மக்சூராவை கொண்டு முடிந்தால் அந்த வார்த்தை ஃபெமினைன். மூன்றாவது சைன் அலிஃபுல் மம்தூதா அட் த எண்ட் ஆஃப் த நவுன். அலிஃபுல் மம்தூதா இருந்தால் அந்த வார்த்தை அந்த வேர்டு ஃபெமினைனாக கன்சிடரப்படும். அஸ்திகாஉன், அஸ்திகாஉன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில பாருங்க அலிஃபுல் மம்தூதா இருக்குது, ஆக இந்த வார்த்தை ஃபெமினைன். நான்காவது ரேரு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, an assumed round ta at the end of the noun. For example, ஐனுன் ஐ. அரபிக்ல என்ன சொல்றாங்கன்னா இதனுடைய அசல் வந்து ஐனு துன்னா இருக்கும். அசியூம்டு ரவுண்டு தா, அதுல ஒரு குண்டு தா இருக்குது, அது நமக்கு தெரியாது. போக போக இதே போன்ற வார்த்தைகளை எப்படி அறிந்து கொள்வது என்பதை நாம பின்னாடி பார்த்துக்கிடுவோம். இப்போதைக்கு முதல் மூன்று சைன்ஸை மட்டும் நாம பார்த்துக்கொள்வோம். ஏதாவது வார்த்தையில ரவுண்டு தா இருந்துச்சுன்னா, ரவுண்டு தா கேன் பி தாவுல் முதவனா லைக் திஸ், அல்லது தாவுல் மர்பூத்தா, இது இருந்தா அந்த வேர்டு ஃபெமினைன் பெண்பால். அலிஃபுல் மக்சூரா உல்யா, கடைசி எந்த வார்த்தையினுடைய கடைசியில அலிஃபுல் மக்சூரா இருக்கோ அந்த வார்த்தை அந்த வேர்டு ஃபெமினைனாக கருதப்படும். மூன்றாவது அலிஃபுல் மம்தூதா, எந்த வார்த்தை அலிஃபுல் மம்தூதாவை கொண்டு முடிகின்றதோ, எந்த வேர்டினுடைய கடைசியில அலிஃபுல் மம்தூதா இருக்கின்றதோ அந்த வார்த்தையும் பெண்பாலாக கருதப்படும். அஸ்திகாஉன். இந்த அடையாளங்கள் எதுவுமே இல்லை, இந்த சயின்ஸ் எதுவுமே ஒரு வார்த்தையில இல்லை அப்படின்னா அந்த வார்த்தை பை டிஃபால்ட் மாஸ்குலைன். இப்போ பாருங்க நாம பார்த்த இந்த மூணு சயின்ஸ்ல ஏதாவது இந்த வொக்கபுலரிஸ்ல இருக்குதா? ஹாதா பைத்துன், மஸ்ஜிதுன், பாபுன், கிதாபுன், அலிஃபுல் மம்தூதா இல்ல, மர்பூதா மர்பூதா இல்ல, அலிஃபுல் மக்சூரா இல்ல, கலமுன், மிஃப்தாஹுன், மக்தபுன், சரீருன், குர்சியுன். ஆக இது எல்லாம் அப்ப என்ன செய்யணும்? பை டிஃபால்ட் மாஸ்குலைன், ஆண்பால். இப்ப பைத்துன் என்பது ஆண்பால். ஏ ஆண்பால், பை டிஃபால்ட் ஆண்பால், அவ்வளவுதான். இந்த வார்த்தை ஃபெமினைன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அப்போ செய்யாரத்துன், தர்ராஜத்துன், இது பெண்பால். ஏன் பெண்பால்? அப்போ தாவுல் மர்பூத்தா வந்திருக்குது. உல்யா, இது வந்து ஃபெமினைன். ஏன் ஃபெமினைன்? இதுக்கு வந்து அலிஃபுல் மக்சூரா வந்திருக்குது. அஸ்திகாஉன், ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால், ஃபெமினைன். ஏன்? கடைசியில் வந்து அலிஃபுல் மம்தூதா வந்திருக்குது. பாபுன், ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். ஏன் கேட்க முடியாது? ஆண்பால் பை டிஃபால்ட் எல்லாமே, எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை, எந்த ஒரு எவிடன்ஸும் தேவையில்லை. எல்லா நவுன்ஸும், நான் லிவிங் திங்ஸ் நவுன்ஸும் என்ன செய்வாங்க? மாஸ்குலைனா தான் எடுத்துக்கொள்வாங்க. அந்த நான் லிவிங் திங்ஸ் நவுன்ஸ், உயிரற்ற பொருட்களுடைய உயிரற்ற பெயர்ச்சொல் வந்து ஃபெமினைனா வரணும்னா, பெண்பாலாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அடையாளங்கள் ஏதாவது ஒண்ணு வந்தால்தான் நாம என்ன சொல்லுவோம்? அந்த வார்த்தை, இந்த வார்த்தை இதன் காரணமாக ஃபெமினைன் என்று நாம சொல்லுவோம். ஹைர், அல்ஹம்துலில்லா. ஆக இன்னைக்கு ரெண்டு விஷயம் பார்த்திருக்கிறோம். அரபியில் இருக்கக்கூடிய யுனிக்னஸ், முதலாவதாக தஸ்னியா, முதலாவதாக தஸ்னியா.
மற்ற எல்லா லாங்குவேஜ்லயும் கவுண்டினுடைய அடிப்படையில, எண்ணிக்கையினுடைய அடிப்படையில, பேஸ்ட் ஆன் கவுண்ட், நவுன் என்பது சிங்குலராகவோ அல்லது புளூரலாகவோ இருக்கும். ஆனா அரபிக் பொறுத்த அளவுல டுயலாகவும் இருக்கலாம். முஃப்ரத் தஸ்னியா ஜம், முஃப்ரதுன் என்றால் சிங்குலர், தஸ்னியா என்றால் டுயல், ஜம்உன் என்றால் புளூரல். அரபிக்களுடைய அரபிக்ல இருக்கக்கூடிய யூனிக்னஸ் தஸ்னியா. இந்த டுயல் என்பது டுயலுடைய சின்டெக்ஸ் அரபிக்ல மட்டும்தான் இருக்குது, தமிழ் ஆங்கிலத்துல கிடையாது. ஆக தஸ்னியா என்பது அரபிக்கினுடைய யூனிக்னஸ். உதாரணமாக புக், டூ புக், புக்ஸ் மூன்றாக பிரியும். புக் என்றால் கிதாபுன், டூ புக்ஸ் இருந்துச்சுன்னா கிதாபானி, கிதாபானி. மோர் தென் டூ புக்ஸ் இருந்துச்சுன்னா குதுபுன், ஜம் புளூரல். ஆனா ஆங்கிலத்திலையும் இங்கிலீஷ்லயும் சிங்குலர் மோர் தென் ஒன்னு இருந்தா ஜம். அரபிக்கு பொறுத்தளவுல சிங்குலர், டுயல், ஜம். இது ஒரு யூனிக்னஸ். ரெண்டாவது யூனிக்னஸ் என்ன? கிராமட்டிக்கல் ஜெண்டர். முஅன்னஸ் ஹகீகி, முஅன்னஸ் லஃப்லி. எப்படி சொல்லுவாங்க? முஅன்னஸ் ஹகீகி, முஅன்னஸ் லஃப்லி. முஅன்னஸ் ஹகீகினா என்ன அப்படின்னா, ஃபெமினிட்டி வேர் இன் த என்டிட்டி ஹஸ் லைஃப் மாஸ்குலைன் கவுண்டர் பார்ட், அதாவது லிவிங் திங்ஸ். முஅன்னஸ் லஃப்லி என்றால் ஃபெமினிட்டி வேர் இன் என்டிட்டி டஸ் நாட் ஹாவ் அ லைஃப் மாஸ்குலைன் கவுண்டர் பார்ட், அதுக்கு உயிர் உள்ள ஆண்பால் இருக்காது. குதிரைக்கு ஆண் குதிரை, பெண் குதிரை. ஆடு ஆணாடு, பெண் ஆடு. ஒட்டகம், அதுக்கு ஆண் பெண் இருக்குது. மனிதர்கள் ஆண் பெண் இருக்குது. கதவு, ஆண் கதவு பெண் கதவு இருக்குதா? கவுண்டர் பார்ட் எதுவும் கிடையாது. ஆக எந்த ஃபெமினிக்கு, எந்த பெண்பாலனுடைய வார்த்தைக்கு ஆண்பால் கவுண்டர் பார்ட் இல்லையோ அது வந்து முஅன்னஸ் லஃப்லி, பேரளவில் முஅன்னஸ் என்று சொல்வாங்க. ஆக கிராமட்டிக்கல் ஜெண்டர்ல ஆங்கிலத்திலும் தமிழும் லிவிங் திங்ஸ்க்கு மட்டும்தான் மாஸ்குலைன் ஃபெமினைன், ஆண்பால் பெண்பால் என்று இருக்கும். அரபிக்கை பொறுத்த அளவுல நான் லிவிங் திங்ஸ் ஆன நவுன்ஸுக்கும் மாஸ்குலைன் ஃபெமினைன் என்று பிரிப்பாங்க. அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, பை டிஃபால்ட் எல்லா நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற பொருட்களும் ஆண்பால் தான். அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் தாவுல் மர்பூத்தா, தாவுல் முதவ்வனா, அலிஃபுல் மக்சூரா, அலிஃபுல் மம்தூதா, இது ஏதாவது கடைசியில ஏதாவது ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் வந்தால் அந்த வார்த்தையை நாம பெண்பால் என்று அரபிக்கில் பெண்பாலாக உபயோகிக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த இரண்டும் இன்னைக்கு நாம பார்த்த இரண்டுமே அரபிக்கில் இருக்கக்கூடிய யூனிக்னஸ். மற்ற லாங்குவேஜில் இல்லாம இந்த டுயல், தஸ்னியா, முஅன்னஸ் லஃப்லி, முஅன்னஸ் ஹகீகி இருக்கும். ஆடு மாடு எல்லாம் முஅன்னஸ் ஹகீகி, யதார்த்தத்திலே ஆண் பெண் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம படிச்சிருப்போம். ஆண் பெண் இல்லாத வார்த்தைகள்ல ஜெண்டர் வந்து அரபிக்ல தான், அரபிக்ல மட்டும்தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.